எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்றதான் யூடியூப் சேனலின் வழியே இதையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தெரிகிறது. இன்று கறிவேப்பிலை பற்றி சிந்திக்கப் போகிறோம். நீங்கள் நான் பொதுவாக இந்த பேச்சை கேட்டிருக்கலாம், கருவேப்பிலை மாதிரி எனக்கு தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மனத்திற்கு பயன்படுத்தி விட்டு உணவில் உட்கொள்ளாமல் வெளியே கொட்டி விடுகிற பொருளாக கறிவேப்பிலை இருக்கிறது. ஆனால் அதனுடைய அருங்குணங்களையெல்லாம் தெரிந்து கொண்டால் நாளும் உணவில் கறிவேப்பிலையை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்து கொண்டால் என்ன கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்று சிந்திக்கப் போகிறோம். மருந்து வில்லைகளை திரும்ப திரும்ப நாம் விழுங்குகிறோமே, அதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உணவே மருந்து, மருந்தே உணவு என்று வாழ்ந்த தமிழர்களினுடைய ஆரம்பகால எளிமையான ஆரோக்கியமான அந்த உணவு முறைகளையெல்லாம் நவீனம் என்கின்ற வேரிலே நாம் சிறிது சிறிதாக இழந்து வருகிறோம். அதனுடைய பாதிப்பு மருந்து சாலைகளாக, மருந்து கடைகளாக ஒவ்வொரு இல்லமும் மாறிக்கொண்டே வருகின்றன. பாட்டி அந்த காலத்தில் இருந்தாங்க, இந்த காலத்தில் இருக்காங்க, ஆனால் வீட்டில் இல்லை. அவர்களை வீட்டில் இருந்து நாம் அப்புறப்படுத்தி விட்டதனால் மருந்து கடைகள் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டன. ஒவ்வொரு இல்லத்திலுமே மருந்துக்கென்று ஒரு அறை வைத்திருக்கிற ஒரு நடைமுறை வாழ்க்கை முறையாக இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கருவேப்பிலை இருக்கிறது. இந்த கருவேப்பிலை மனத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பொருள்தான் இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருந்தான குணங்களை நாம் தெரிந்து கொண்டோமானால் கருவேப்பிலையை நாளும் பயன்படுத்துவதை நாம் வழக்கமாக வைத்துக்கொள்வோம். அப்பேற்பட்ட கருவேப்பிலையை பற்றி இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். இப்பொழுது தலைமுடி கொத்து கொத்தாக விழுகிறது. இப்படி கொத்து கொத்தாக விழுகிற தலைமுடிக்கு ஆங்கில மருந்துகள், பல்வேறு விதமான மருந்துகளை வண்ண தொலைக்காட்சி கொடுக்கிற வரி விளம்பரங்கள் மூலியமாக வாரி இறைத்தாலும் கூட இன்றைய இளைஞர்களும் இளைஞிகளும் அவற்றை வாங்கி வாங்கி பயன்படுத்தி 40-45 வயதிலே நரை வெளியே தெரிகிற முடியை நாம் பெற்றுவிடுகிறோம் என்பதை நாம் மறுக்கவே இயலாது. இந்த ஷாம்புன்னு ஒன்று விற்கிறாங்க, இந்த ஷாம்புவை பயன்படுத்தினால் முடி மென்மையாகவும் மிருதுவாகவும் உடையாது என்று நட்சத்திர பட்டாளமே கூவி கூவி அந்த ஷாம்பை விற்கிறது. அதனுடைய பயன் என்ன தெரியுங்களா? 18 வயதிலே 16 வயதிலே பயன்படுத்துகிற அந்த ஷாம்பினுடைய தாக்கத்தின் காரணமாக 35 வயதிலே முடி நரைத்து இந்த டை என்று சொல்லக்கூடிய கருஞ்சாயத்தை தலையில் பூசக்கூடிய ஒரு தன்மை வந்து விடுகிறது. அப்போது ஷாம்பை விற்கிறது ஒரு வியாபாரமாக இருக்கிறது, அதற்கு மாற்று மருந்தாக இந்த சாயம் டை என்கிறார்களே அதை விற்கிறது ஒரு வியாபார உத்தியாக தெரிகிறது. இன்றும் கிராமங்களிலே விளக்கணை பூசுகிற பாட்டிமார்கள் தாத்தன்மார்கள் எனக்கு தெரியும், அவர்களுக்கு முடி நரைக்கவே இல்லை. அவர்கள் எந்த எண்ணெயை பூசினாலும் கூட அவர்கள் பயன்படுத்துவது என்ன தெரியுங்களா? நாட்டு சீவக்காய். அந்த நாட்டு சீவக்காயை பயன்படுத்துகிற பொழுது முடியில் உள்ள எண்ணெய் பிசுபிசுவெல்லாம் நீங்கி விடுகின்றன. இப்படி இயற்கை முறையிலிருந்து நாம் மாறுபடுகிற பொழுது ஆரோக்கியத்தினுடைய அந்த இல்லத்திலிருந்து நாம் விலகி நோயினுடைய வாசலிலே விழுந்து விடுகிறோம். எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருத்துவம் என்று சொன்னாலும் கூட அது நம்மளுடைய ஆயுளை வளர்க்கக்கூடிய மருத்துவம், அதில் கேலி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. இப்பொழுது முடி நரத்தி விடுகிறது, முடி கொட்டுகிறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கரிசாலை, நெல்லி, கீழா நெல்லி, அவுரி சமபங்கு எடுத்து கறிவேப்பிலை சாற்றுடன் சிறிது தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி தைலமாக பயன்படுத்தினால் முடிக்கு வருகிற பிரச்சனை அறவே முடிந்து போகும். பெரியவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். கறிவேப்பிலை பொடியை நாம் உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி கறிவேப்பிலை பொடியை உணவில் சேர்த்து கொண்டு வந்தோமானால் இரு பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. முடி உதிர்வது நின்று போகிறது. கண்ணுக்கு தெளிவான பார்வையை தருவதிலே கேரட், பீட்ரூட் போன்றவை முன்னிலையில் இருந்தாலும் கூட முந்தி கொண்டு முன்னிலையிலே இருப்பது இந்த கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலையை தேங்காய் சட்னி அரைக்கிற பொழுது தாளிப்பாங்க. தாளிக்கிற பொழுது கடுகு, எண்ணெய் போட்டு கடுகு, ஒரு 4-5 இலைகளுடன் கூடிய கறிவேப்பிலையை இது போட்டுருவாங்க.
அந்த சட்னியில் கலந்து இட்லியுடனோ தோசையுடனோ சாப்பிடுகிற பொழுது கறிவேப்பிலையை எடுத்து விரோதி மாதிரி தூர எரிந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அது விரோதி அல்ல, இதயத்திற்கு நன்மை பயக்கிற ஒரு பொருள் தான் இந்த கறிவேப்பிலை. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் செய்கிற கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இந்த கறிவேப்பிலைக்கு உண்டு என்று அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்லாம் ஆய்வு செய்து அறிக்கைகள் வெளியிடுகின்றன. தேங்காய் சட்னியில் போடுகிற கறிவேப்பிலையை அப்படியே மென்று சாப்பிடுகிற பொழுது ஏராளமான பலன்களை நாம் பெற இயலும். தோல் சுருக்கம், உடன் சோர்வு, மூட்டு தேய்மானம், நரை என வயோதிகத்தின் வாசலில் நிற்கிற அன்பர்களெல்லாமே நாடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஆன்டி ஆக்சிடென்ட். அதுதான் ஆபத் பாந்தவனாக இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக நிரம்பி இருக்கிற ஒரு பொருள் கறிவேப்பிலை. அந்த கறிவேப்பிலையை சாப்பிடுகிற பொழுது தோல் சுருக்கம், உடல் சோர்வு, மூட்டு தேய்மானம், நரை இவர்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அருமருந்தாக பயன்படுகிறதே, அது அதனுடைய பலனை இந்த கறிவேப்பிலை தந்துவிடுகிறது. இந்த சிறு பிள்ளைகள், சிறு குழந்தைகள், பள்ளி சேர்கிற அந்த குழந்தைகள் எல்லாமே சாப்பிடுவதற்கு அடம்பிடிக்கும். அப்படி அடம்பிருக்கிற குழந்தைகளுக்கு வண்ண தொலைக்காட்சியை காட்டி உணவு ஊட்டுகிற வழக்கம் என்று இருந்தாலும் கூட ஆட்டோ வந்துவிட்டது, இல்லையென்றால் நீ நடந்துதான் போக வேண்டும் என்று பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டுகிற அந்த வழக்கம் நிறையா இல்லங்களிலே நிரம்பி இருக்கிறது. அதை விடுத்து இந்த கறிவேப்பிலையை நாம் துணை கொள்ள வேண்டும். கறிவேப்பிலை இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் சிறிது கல்லுப்பு, சீரகம், சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பொடி செய்து சுடுசூட்டிலே கலந்து உண்ண கொடுக்கிற பொழுது பசியினுடைய ஆற்றலை அது எழச் செய்கிறது. கருவேப்பிலை பித்தத்தை போக்குகிறது, உடல் சூற்றை தணிக்கிறது, ஜீரண உறுப்புகளை நன்றாக வேலை செய்ய வைக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அல்கலாய்ட்ஸ்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த அல்கலாய்ட்ஸ்கள் இந்த சர்க்கரை மாரடைப்புக்கு அருமருந்தா என்றால் அருமருந்து தான். இப்பொழுது நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு நம்ம உடம்புல ரெண்டு இருக்குது. ஹச்டிஎல், ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நல்ல கொழுப்பை நாம் எப்படி உடம்பிலே சம்பாதித்து கொள்ள வேண்டும்னா நடக்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நல்ல கொழுப்பு நம்ம உடம்பிலே நாளும் சேரும். அப்படி சேருகிற பொழுது கொழுப்பு சத்து அதிகமாக வராமல் காக்கிற வல்லமை நடக்கிற அந்த வழக்கத்திற்கு உண்டு. இந்த கருவேப்பிலையை நாளும் பயன்படுத்துகிற பொழுது அல்கலாய்ட்ஸ்கள் அதிகமாகி சர்க்கரை மாரடைப்புக்கு ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. இன்னொன்று, செல்கள் புரண்டு படுகிற பொழுது அது புற்றுநோயாக மாறிவிடுகிறது. அப்படி புரண்டு படைக்கிற தன்மையினால் வரக்கூடிய புற்றுநோயை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிற ஆற்றல் கருவேப்பிலைக்கு உண்டு. அப்படி கருவேப்பிலை இவ்வளவு பயன்கள் தருகின்றது. பித்தத்தை தணிக்கிறது, உடல் சூட்டை தணிக்கிறது, ஜீரண கோளாறை இல்லாமல் செய்கிறது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிரம்பி இருக்கிறது, அல்கலாய்ட்ஸ்கள் நிரம்பி இருக்கிறது, சக்கரை நோய், கொழுப்பு நோய்க்கு அருமருந்தாக இருக்கிறது, கண் பார்வை தெளிவாக தெரிவதற்கு இது மாமருந்தாக செயல்படுகிறது. அப்பேற்பட்ட கருவேப்பிலையை நாம் தூக்கி எறிந்துவிடக்கூடாது. குழந்தைகளுக்கு கருப்பு என்றாலே பிடிப்பதே இல்லை. அதனால்தான் பொங்கலிலிருந்து மிளகை தனியே எடுத்து வைத்து சாப்பிடுகிற வழக்கத்தை பெற்றோர்களும் ஆதரிக்கிறார்கள். அவற்றை நாம் ஆதரிக்கக்கூடாது. கடுகு கருப்பாக இருக்கிறது, ஆனால் அதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற செயலை நாம் எண்ணி எண்ணி வியந்து பாராட்ட வேண்டும். கருப்பாக இருக்கிற பொருள் தீயது அல்லவே இல்லை, ஆனால் அது மாதிரியான எண்ணம் நமக்கு ஆரம்ப காலத்திலே சிறு வயதிலே இருந்து வந்து விடுகிறது. கருவேப்பிலை பச்சையாக இருக்கும், தாளிக்கிற பொழுது அது நிறம் மாறிவிடுகிறது, மனம் உருவாகி விடுகிறது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த கருவேப்பிலை அற்புதமான மாமருந்தா என்றால் மாமருந்து தான். நாளும் பயன்படுத்த வேண்டிய உணவுப் பொருளிலே கருவேப்பிலையை நாம் பயன்படுத்தி வருகிறோம், ஆனால் உணவு சாப்பிடுகிற பொழுது உட்கொள்ளாமல் விலக்கி விடுகிறோம். விளக்கத்தக்க பொருள் கருவேப்பிலை அல்ல, வணங்கத்தக்க பொருள் கருவேப்பிலை என்று சொல்லி இன்றைய பதிவை கருவேப்பிலைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். தாய்மார்கள் உணவிலே கருவேப்பிலை பொடியை சேர்த்து கொள்ள வேண்டும். நிறையா இப்போ வீட்டிலேயே அதை தயார் செய்து கொள்ளலாம், வெளியிலேயும் கிடைக்குது. நாம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பொருளையும் சாப்பிடுகிற பொழுது இதனால் இந்த நன்மை பயக்கிறது, இதனால் இந்த நன்மை வருகிறது, இதை சாப்பிட்டால் இந்த கோளாறு வராது, இது உடலுக்கு நல்லது என்று சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லி சாப்பிட வைக்கிற பொழுது அந்த உணவை குழந்தைகள் நேசித்து உண்பார்கள். அப்படி நேசித்து உண்கிற பொழுது அந்த உணவிலே பாசமும் அன்பும் ஆரோக்கியமும் கலந்து எதிர்கால சந்ததியினர் மருந்து வெள்ளைகளை விழுங்காமல், மருந்து என்கின்ற ஒரு அறையை இல்லத்தில் வைத்து வாழாமல் ஆரோக்கியமாக நமது முன்னோர்கள் வாழ்ந்த வழியிலே வாழ
அவர்களை உருவாக்குவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.